வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸ் வந்து வேற லெவலில் ரொம்ப அதிகமாக வந்துட்டு ப்ரைஸ் ஹைக் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அதாவது விலை ஏற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ என்னென்ன பொருட்களுக்கு எவ்வளோ விலை ஏற்றம் பண்ணியிருக்காங்க, இது யாரை பாதிக்கும், இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம், இதுக்கு என்ன தான் வழி இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா விலை ஏற்றம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, எவ்வளோ பண்ணியிருக்காங்க கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் ஸோ ஒரு சில இடங்கள்லேருந்து நீங்கள் ஏமாறாமல் தப்பிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் ஸ்டார்டிங்லேருந்து ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை பற்றி எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி இந்த 2021 ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸ்டீலுக்கும் சிமெண்ட்டுக்கும் மட்டும் ப்ரைஸ் ஹைக் விலையேற்றம் அப்படிங்கிறத பண்ணியிருந்தாங்க. நார்மலான ப்ரைஸ்லேருந்து ஒரு 20% ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருந்தாங்கன்னு நான் வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு லேட் ஆனதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும், ஆக்சுவலான ரீசன் என்ன அப்படிங்கிறத தேடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இதை தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலோட விலையேற்றத்துக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட மூலப்பொருள் அயனோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிடுச்சு, அதனால தான் ஏற்றுறோம் அப்படின்னு கரெக்டாக ரீசன் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலுக்கு மட்டும் கிடையாது, ஸ்டீல், சிமெண்ட், எம் சாண்டு, ஈவன் பெயிண்ட், செங்கல், இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலுக்குமே ப்ரைஸ் ஹைக் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் ஜல்லியிலேருந்துமே ப்ரைஸ் ஹைக் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயும் விலையேற்றம் பண்ணதுனால நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு சதுரடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்லேருந்து 20-30% வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணுற வரைக்கும் ஒரு சில வந்து வேலையை நிறுத்தி வைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஏறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட், மணல், ஜன்னலியோட விலை ஏற்றம், முந்தைய விலை மற்றும் தற்போதைய விலை. இது வந்து பார்த்தீங்கன்னா 370 ரூபா முந்தைய விலை போட்டிருக்காங்க, தற்போதைய விலை 520 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஸோ சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். 370 ரூபா வித் அந்த சிமெண்ட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 520 ரூபா கிடையாது, இது வந்து மினிமம் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மினிமமாக 370 ரூபா விற்றுது. இப்போ மேக்ஸிமமாக ஒரு மூட்டை சிமெண்ட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 520 ரூபா, அல்ட்ராடெக், ராம்கோ இந்த மாதிரி மேக்ஸிமமான சிமெண்ட்டோட ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா 520 ரூபா தான். 520 ரூபாய்க்கு மேலே எந்த சிமெண்ட்டுமே கிடையாது, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேணாம். ஓகே, எல்லாம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா விற்றுது, ஸோ 40-50% விலையேற்றம்னு சொல்கிறாங்களே, அப்போ 600 ரூபா விற்குமா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ அதிகப்படியான விலையேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா 520 ரூபா, நீங்கள் எந்த சிமெண்ட் வாங்கினாலும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 520 ரூபா. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா 430 ரூபா, 440 ரூபா அந்த சிமெண்ட்டுமே இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்லேருந்து ஒரு 30-40 ரூபா அந்த மாதிரியான ஹைக்கு தான் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பழைய விலையிலேருந்து 30-40 ரூபா அந்த விலையேற்றம் தான் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் சிமெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் 2-3 சிமெண்ட் கொடுக்குற கடைகளை வந்து நீங்கள் கேட்டுட்டு ப்ரைஸை ஃபைனல் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா ஒரு சில கடைகளில் வந்து அதிகமான விலை சொல்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தான் வந்து பார்த்திங்கன்னா எம் சாண்ட், ஒரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 5000-6000 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ 5000 அப்படிங்கிறது ஒரு சில ஊர்களில் 3500 ரூபாலேருந்து எம் சாண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ அந்த விலையில் இருந்து ஒரு 1500 ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் ஏறி இருக்கும். ஸோ ஒரு சில ஊர்களில் இப்போயுமே வந்து 5200-5500 ரூபாக்குள்ளேயே எம் சாண்ட் அப்படிங்கிறது விற்கப்படுகிறது. ஸோ அதுவுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், 2-3 விலை அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. மேக்ஸிமம் 6000 ரூபா வரைக்குமே வந்து எம் சாண்ட் அப்படிங்கிறது விற்குது. இந்த 6000 அப்படிங்கிறது சென்னை மாதிரியான இடங்களுக்கு வந்து இது கிடையாது, ஒரு சில இடங்களில் இதோட அதிகமான 6500 கூட விற்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சில இடங்களில் விலை அப்படிங்கிறது மாறுபடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ப்ரைஸ். அதே மாதிரி 1.5 ஜல்லி, அதாவது 1.5 ஜல்லி வந்து பார்த்திங்கன்னா 3400 ரூபா ஒரு யூனிட் விற்றுட்டுருந்தாங்க, இப்போ வந்து 3900 ரூபா, பெரிய அளவில் ப்ரைஸ் ஹைக் அப்படிங்கிறது இதில் கிடையாது. பட் ஆனால் 20 mm 3/4 ஜல்லியில் தான் அதிகமான விலை அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த 1.5 ஜல்லியை விட 3/4 ஜல்லி தான் அதிகமாக பயன்படுத்தும். ரூஃப் கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 mm ஜல்லி தான் பயன்படுத்துவோம். ஸோ இந்த 20 mm ஜல்லியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3600 ரூபாலேருந்து 4100 ரூபா ஏறி இருக்குது. ஸோ ஒரு யூனிட் வந்து நம்ம ஒரு 3/4 ஜல்லி வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா அதோட விலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 ரூபா வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஊர்களுக்கும் ஒரு ஒரு இடங்களுக்கும் 100-200 அப்படிங்கிற வித்தியாசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். இது வந்து அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ் கிடையாது, கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். கட்டுமான கம்பி வந்து பார்த்திங்கன்னா 68000 ரூபா, அதோட ஒரு டன் கட்டுமான கம்பி வந்து பார்த்திங்கன்னா 68000 ரூபாவில் விற்றுட்டு இருந்தாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 75000 ரூபா விலையேற்றம் அப்படிங்கிற நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 7000 ரூபா அதிகமாக இருக்குது. ஒரே முறையில் வந்து இவ்வளோ அதிகரிக்கிறது ரொம்ப அதிகம் தான் சொல்லணும். ஏன்னா 2020 வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்பேன், அதில் 45000 ஒரு டன் 45000 விற்ற காலமுமே இருக்குது 2020லேயே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 75000 வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப அதிகமான விலையேற்றம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இது கேட்டால் மேனுஃபேக்சரிங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த மூலப்பொருட்களோட விலையேற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அதே மாதிரி செங்கலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோடு வந்து 18,000 24,000 இது அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு செங்கலோட விலை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி லாக்டவுனுக்கு முன்னாடி 5-6 ரூபாவில் வித்துட்டு இருந்தாங்க. இப்போ 7-8 ரூபா வரைக்குமே விற்கிறதுக்கான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது மாறிடுச்சு. அந்த செங்கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா மேன்மேடாக செய்கிற அதாவது ஆட்கள் வச்சு செய்யக்கூடிய அந்த செங்கலோட விலை அப்படிங்கிறது கம்மி. அதே வயர் கட்டிங்கில் செய்யக்கூடிய செங்கல் வந்து விலை அதிகமாக இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். செங்கலோட விலை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 5-6 ரூபாவில் பழைய வித்துட்டு இருந்து இப்போ ஒரு 6-7 ரூபா மேக்ஸிமம் 8 ரூபா ஒரு செங்கலோட விலை மேன்மேடாக செய்கிறதுக்கு விற்கப்படும். அதே வயர் கட்டிங்காக கலந்தால் இன்னும் 3 ரூபா அதிகமாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் பொதுவான விலை நிலவரம். ஸோ இந்த விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த விலை நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டே மெட்டீரியல் வாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களோட பக்கத்தில் இருக்க 1-2 கலைகளோட விலையை வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு விலை எந்த அளவுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஊர்லேருந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ லாக்டவுன் ஆரம்பித்ததுலேருந்து ப்ரைஸ் இந்த சிமெண்ட் ஸ்டீல் எல்லா மூலப்பொருட்களோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேருந்து இப்போ பார்க்கும்போது 40-50% விலை ஏற்றம் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. 2019 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டியிருந்தீங்கன்னா ஆகிற செலவுலேருந்து கிட்டத்தட்ட 50-60% விலை அதிகமாக ஆகும் இப்போ நீங்கள் வீடு கட்டுறதுக்கு. ஒரு பக்கம் இந்த மெட்டீரியலோட ப்ரைஸ் ஹைக் இருக்கிறத தாண்டி லேபரோட காஸ்ட்டுமே அதிகமாகிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஊருக்கு போகிறதுனால ஸோ இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு அதிகமான பே அப்படிங்கிறது நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வகையிலுமே கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இது அதிகமாகறதுனால நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடை வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்ம ஒரு 20% லாபம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த விலையேற்றமே 30% இருக்கும்போது அவங்களோட அந்த லாபத்தை தாண்டி கையிலேருந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குற மாதிரியான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும். நிறைய கான்ட்ராக்டருமே இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டுவாங்க. ஸோ பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ப்ரைஸ் ஹைக் வந்துட்டு பெரிய அளவில் இம்பாக்ட் ஏற்படுத்தும். சென்னையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதோட வேல்யூ இப்படி தான், இந்த அபார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ் இது தான் அப்படின்னு முடிவு பண்ணால் ஸோ இந்த ப்ரைஸ் ஹைக் வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸில் இருந்து ஒரு 5-6 லட்சம் வந்து அதிகமாக விற்கிறதுக்கு அதிகமாக கோட் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக இது ஏற்படுது. ஸோ வீடு வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்க அதிகமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு இந்த விலை ஏற்றம் அப்படிங்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இவ்வளோ பேசுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட விலை ஏற்றம் அப்படிங்கிறது ஒரு 5% மேக்ஸிமம் ஒரு 10% ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 20-30% திடீர்னு ஏறத்துக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கவர்மெண்ட்டில் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். ஸோ திடீர்னு விலை ஏற்றதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பிஸ்னஸஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம் இந்த டைமில் நடந்துட்டு இருக்கு. வீடு கட்டுறவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி கான்ட்ராக்டர்ஸ் யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 10% விலை ஏற்றம் அப்படிங்கிறது அவங்களோட லாபத்துலேருந்து 10% போகிறது அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாபம் முழுக்க தாண்டி கையிலேருந்து கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுத்து பேசி எவ்வளோ விலையேற்றம் இருக்குது அப்படிங்கிறத பேசி முடிவெடுக்கிறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடு கட்டுறவங்களாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நான் வீடு வேலை நிறுத்திட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாமா விலை குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விலை குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அசோசியேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு கவர்மெண்ட்டோட நிறைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ப்ரைஸ் ஹைக் வந்து குறைக்கணும் அப்படின்ட்டு அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அது பாசிபிள் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா எப்பயுமே ப்ரைஸ் ஹைக் வந்ததுன்னா அதுக்கப்புறமா அதை வந்து பழகிக்க அவங்களே தவிர ப்ரைஸ் குறையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ மறக்காமல் உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டெய்லியுமே ஒரு நல்ல பயனுள்ள தகவல் சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தமாகவும் வீடு கட்டுவது சம்மந்தமாக வேணும்னு நினச்சிங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் வந்து விடைபெறுவதாக சொல்கிறேன்.